மாத தொலைக்காட்சியின் இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பெர் என்று சொன்னாலே விவிலியத்திலே பார்க்கிறோம், பல இடங்களிலே இறைவன் எப்படி ஒரு ஆயராக இருந்து தன்னுடைய மந்தைகளெல்லாம் பாதுகாத்தார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் விவிலியத்திலே ஏராளமான இடங்களிலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானே நல்ல ஆயன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று சொல்லி ஆயனுக்கும் மந்தைக்கும் உள்ள அந்யோன்யமான உறவை எடுத்து சொல்லுகிறார். அந்த வகையிலே மறை மாவட்டத்திலே சிறப்பாக ஆயர் நிலையில் இருந்து பணி செய்து தன்னுடைய மந்தைகளோடு அன்பையும் அரவணைப்பையும் இறைவனுடைய ஆசிரியையும் வழங்கி சிறப்பாக பணிபுரிந்திருக்கிற நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்களை இந்த நாளில் சந்தித்து அவரிடமிருந்து அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆயர் அவர்களே, வணக்கம். உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக இந்த நாளிலே நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் கூட எங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்குண்டான பாடம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆகவே உங்களிடத்தில் முதல் கேள்வியாக, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகளை பற்றி எங்களிடத்தில் பயந்து கொள்ளுங்களேன். எங்கள் பெற்றோர் பற்றி நான் சொல்லணுன்னா, எங்கள் அப்பா 6 வயசில் இறந்துட்டார். அந்த 6 வயசு வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லுங்கள். திருவிழாக்கள் வரும்போது, இப்போது தீபாவளி வருது, அப்போது ஸ்வீட்ஸு கொண்டு பண்ணுவாங்க. பட்டாசுகளை ஒரு கூடை நிறைய எடுத்துன்னு போவோம், ஆனால் வீட்டில் வெடிக்க விட மாட்டார். அவர் ஒரு ஸ்லம்மில் இருக்கிற பசங்களுக்கு அவர்களை அடாப்ட் பண்ணி எல்லாம் செய்வார். அங்கே போய் அவர்களோட வெடிக்க வைப்பார். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலன்னா, எங்கள் அம்மா ஒரு நல்ல பெண், குடும்பத்தில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா சில சமயத்தில் இந்த எலெக்ஷன் டைமில் அவங்களும் பார்ட்டி கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து இளவையிலேயே இங்கே பாண்டிச்சேரியில் பிஏ வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் வரணும்னா ஃப்ரான்ஸ் போய் தான் படிக்கணும். அப்போ அவங்கள ஃப்ரான்ஸுக்கு அனுப்பி அங்கே பாரட்லாம் படிக்க வச்சாங்க. படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தார். இங்கே வந்ததும் அப்போது அந்த அந்த படிப்பு முடித்ததுனால ஒரு அவரை மேயர் அனுப்பி அப்பாயின்ட் பண்ணாங்க. அதனால் வீடு, வெஹிக்கிள், வேலைக்காரர் எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு. அதில் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் 4 குழந்தைய, நான் 3வது. நான் ஃப்ரெஞ்சில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது பார்த்து அவர் சொன்னார், ஃப்ரெஞ்சுக்கும் இங்கேயும் அதிகம் எதிர்காலம் இல்லை, அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தார். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நான் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்தேன். 5 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துட்டு திரும்ப என்னை வந்து செமினரிக்கு போகிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் போர்டிங்கில் போய் ஒரு 2 வருஷம் இருந்ததுன்னா எதாவது சரியாக இருக்குன்ட்டு 7th 8th அங்கே போனேன். அந்த செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், அந்த கடலூர் மஞ்சுகுப்பம், அங்கே படிச்சுட்டு அங்கே அவர் ரெக்ரூட் பண்ண வர வந்திருக்கார் டைரக்டர். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதில் தான் கடவுளுடைய கை இருந்ததை நான் உணர்கிறேன். நான் மத்தியானம் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருந்தேன். பிரின்ஸிபல் அங்கே இருந்தார். அங்கேருந்து கூப்பிட்றாரு, இவன் வா. எனக்கு பயம், ஏன்னா அவர் அடித்தாருன்னு தாங்க முடியாது. வா அப்படின்னாரு. செமினரிக்கு இப்போது வந்துக்கிறாரு, அவர் பேர் கொடுத்தியா அப்படின்னாரு. போய் பேர் கொடு. பக்கத்தில் இருந்தார், பேர் கொடுத்தா சரின்னு எடுத்துகிட்டு போயினார். அதனால் அந்த காலத்தில் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம் நம்ம. அதனால் 7th ஸ்டாண்டர்ட் முடித்த ஒரு படி 8th ஸ்டாண்டர்டே சென்ட் ஆக்னஸ் செமினரி கடலூரில். அப்போ 8th முடித்தோன்னா செமினரி. ஆ, அங்கே 8th 9th 10th 11th அங்கே முடிச்சது. 11th முடிச்சப்பா என்ன ப்ரீ யூனிவர்சிட்டி அனுப்பினாங்க. அது வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் முடிச்சுட்டு திரும்ப வந்து லத்தியன் முடிச்சுட்டு பெங்களூர் செமினரிக்கு போய் சாமியாரணும். உங்களுடைய 4 பேர் சொன்னீங்க உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள். ஸோ மற்ற 3 பேர் என்ன இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க? நான் செமினரிக்கு போன போல் தம்பியும் அப்படியே செமினரி சேர்ந்து, ஆனால் அவன் சொன்னால் நீவை தான் பாண்டிச்சேரிக்கு இருக்கிற, நான் இன்னொரு ஆள் பாண்டிச்சேரிக்கு, நான் போய் எங்கேயாவது நார்த்தில் மிஷினரியாக போகிறேன். அவங்க ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் சொல்லிக்கிறார், அதை லேக்கிறோம், அவர் தான் வருது. நீ இப்போ போய் உங்கள் பிஷப் கேளுன்னு அவர் டைம் எடுப்பாருன்ட்டு அவர் நேராக போய் தம்பி போய் கேட்டப்போ,
மார் கோப்புன்றவர் இங்கே பாண்டிச்சேரி டேஷனில் பிஜியாக இருந்தார். அப்புறம் அவரை கொண்டு போய் ஆர்ச்சி பிஷப்பாக போட்டாங்க, ஆர்ச்சி பிஷப் ஹைட்ரபாத் மார் கோப்பு. அப்போது அவர் வந்து இவருக்கு அப்போது அம்ப்ரோஸ் ஆண்டவர் இருந்தார், ராயப்பன் அம்ப்ரோஸ். யாராவது சாமியார் எனக்கு கொடுக்கணுங்க, சாமியார் இல்லையே சாமியார் இல்லையா கேட்டிருந்தார். நான் செம்மீரியா அதை கொடுக்குறேன், நீ போ அங்கே போய் சேருன்ட்டேன். அதனால் இங்கே வந்து லீவு நாள் வர்றப்பெல்லாம் கிராமத்துக்கு போய் தெலுங்கு கற்றுக்கிட்டு அப்புறம் சாமியராகி இங்கே தான் கடைசி வரைக்கும் 49 வருஷம் இங்கே தான் குருவாக வந்தார். அவருடைய சில்வர் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி ப்ரீஸ்டோட் கொண்டாடணும். இது வரைக்கும் எனக்கு கொண்டாடினதே இல்லை, இவோன்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. ஆனால் அதே வருஷம் அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். சொன்ன உடனே எனக்கு என்ன செய்ய தெரியல, சரின்னு போயிட்டு அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் மற்றெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா ஒரு அழகான ஒரு குடும்பம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிக சிறப்பாக குழந்தைகளையும் அந்த வழியில் சிறப்பாக பயிற்சி வைத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் துறவர வாழ்விலும் இறைவனுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை ரெண்டு பேர்த்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக விளையாட்டுத்தனமாக வந்திருப்பீங்க, நிறைய குறும்பு பண்ணியிருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு குறும்பு பண்ணி எங்களுடைய ஆசிரியரிடத்தில் பனிஷ்மெண்ட் வாங்கினது உண்டா? அது அந்த சென்ட் ஜோசப் நான் போனப்போ நான் பக்கத்து விளையாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் கிளாஸ் முழுவதும். என்னென்னு சொல்லி பார்த்தாரு, கடைசியில் நீ வந்து ஒரு வாரத்துக்கு முட்டி போடுறாங்க. ஒரு வாரத்துக்கு கிளாஸ் பூரா ஒரு டீச்சர் தான், நான் வந்து ஹோல் கிளாஸ் எடுப்பேன் காலையிலும் சாயந்தரம் ஒரே டீச்சர் தான் முட்டி போட்டுதான். அப்புறம் 3 நாள் பொறுத்து அவருக்கே இறக்கம் வந்து திரும்ப மச்சிக்க கூடாது வாடா அப்படின்னு. அந்த மாதிரி சில குறும்புக்குனால தண்டனைகளை வாங்கியிருக்கேன், ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. எங்களுடைய ஆசிரியர் உங்களை உங்களுடைய மீது பாசம் காட்டிய அல்லது நல்ல முறையில் அறிவிப்பு கட்டிய உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர் தொடக்க கால கல்வியில் உங்களுக்கு அப்படியே தான் ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, அதான் எங்கள் பிரின்ஸிபல் வந்து ஃபார் எம்ஏ ஞானப்பிரகாசம். அவரை பொறுத்தவரைக்கும் பெரிய ஹோலி மேன், அது மட்டும் சொல்ல முடியும். அந்த பழைய காலத்தில் நம்மளை பூசிக்கு போவோம், அவர் எவ்வளோ அதாவது திருச்சி பெருமானிக்கு வந்தவர்னா சளி அவருக்கு மூக்குலேருந்து ஒழுகுது, புக் டாக்டருக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கையை பிரிக்கக்கூடாது, அப்படியே கழுவுற வரைக்கும் பிரிக்கக்கூடாது. அதனால் இந்த சளியை சிந்தத்தோடு முடியல, அப்படியே ஒழுகுது. அதோட நன்மை கொடுத்துட்டே போனார், முடிச்சுட்டு நன் எல்லா கழுவி முடித்த ஒரு பாட்டு தான் அந்த சளியை எடுத்தார். அதாவது அந்த சென்ட் வெரி டெடிக்கேட்டட் பிரிஸ்ட் அவர். அதனால் அன்றைக்கி என்னை பார்த்து சொன்னாரா, செம்மதி காலில் எடுக்கிறாங்க புண்ணியாடா அப்படின்னாரு. எதற்காக தான் அதை சொன்னார்னு எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அங்கே தான் நான் வந்து கடவுளுடைய அழைப்பை உணர்ந்தேன். ஒன்றும் தெரியாது, அதிகாரத்தில் இருக்கிற திடீர்னு ஒரு நாள் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு எனக்கு, சரின்னு போனேன். அப்படிய அதனால் என்னுடைய அப்பா அம்மா இது பண்ணால் கூட இந்த பிரின்சிபல் ப்ளே பண்ண ரோலும் ரொம்ப க்ரூஷியல் ரோல். சரி, கண்டிப்பாக உங்களுடைய குருத்துவ பயிற்சி காலங்களில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபாதர் சிபலம் ஃபாதராக இருப்பாங்க, பிஷப்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிற நாட்களில் பயிற்சி நாட்களில் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருந்திருப்போம், நிறைய அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம், நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சிருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம். அதே மாதிரி நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளும் அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலை உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தியது அப்படிங்கிறத ஏதாச்சும் உணர்ந்து பார்த்து சொல்லுங்களேன். செமினரி பொறுத்த வரைக்கும் எனக்கு கஷ்டமான சூழ்நிலைன்னு எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னா படிச்சு நான் ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் சில இந்த க்ரீக் இப்படி படித்ததுக்கு எங்கள் ஸ்கிரிப்ட் ப்ரொஃபஸர் எனக்கு ரொம்ப நெருங்கி உறவு எனக்கு, அவர் தான் எங்களுக்கு 2 வருஷம் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபிலாசபி தியாலஜி எடுத்த வரைக்கும் இன்னொருத்தர் இல்லை, ஒரு ஃப்ரெஞ்சு ப்ரொஃபஸர் தான், அவரும் வெரி டீப் மேன். அந்த காலத்தில் கால் ராணர்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அவர். அதனால் நான் இந்த படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போனது ஒரு நிறைவோடு தான் போனேன். ரொம்ப சந்தோஷமாட்டேன். உங்களுடைய குருத்துவ பயிற்சி காலங்கள் ரொம்ப இனிமையாகவே இருந்துச்சு, அதே மாதிரி படிப்பிலும் சரி மற்ற ஆன்மீகத்திலும் மிக சிறப்பாக இருந்தீங்கன்னு சொல்லி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் குருவாக ஆக போகிறீங்க அப்படிங்கிற அந்த தருணம், முதல் ஆர்டினேஷன் வாங்குறீங்க அப்படிங்க, யார் கையில் வாங்கினீங்க, அந்த முதல் நாள் அந்த பட்டம் வாங்கின நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் பட்டம் வாங்கினது ராயப்பன் அம்ப்ரோஸ்னு ஒரு பிஷப். எந்த வருஷம் கண்டவரே?
1967 அவர் தான் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பெர்மிஷன், அதனால் செமினரியில் வந்தப்போ சில சமயத்தில் நான் தான் லீடர் ஆனேன், அதனால் சில சமயத்தில் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் கொண்டு போய் ரெக்டேட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அப்போது என்னை பற்றி என்ன எழுதியிருக்காங்க, ஈஸ் அ குட் ஃபெலோ பட் ஈஸ் அ லிட்டில் பிட் ரெவல்யூஷனரி, டேக் கேர் அபவுட் ஹிம் தட். அப்போவே ரெவல்யூஷனரியாக இருந்திருக்கிறீங்க. அது வந்து எங்கள் எங்களுடைய உறவினர் ஒருவர் வந்து கன்சல்டன்ட் இருந்தது, அதனால் என்னடா இவன் நீ ரெவல்யூஷனரி சொல்கிறாங்க என்னடா அப்படி. ஆனால் எனக்கு இந்த குருத்துவ காலத்தை எல்லைமை காலத்தில் என்ன பண்ணி கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். அப்போது அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், நெய்வேலியில் அசிஸ்டண்ட்டை போட்டாங்க 1.5 வருஷம், அதுக்கப்புறம் யூத் இன்சார்ஜ் கொடுத்தாங்க. நான் அதை எடுத்து குருக்கள் கூட சில செமினார்லாம் நான் ஏற்பாடு பண்ண சின்ன ரொம்ப சின்ன வயது குரு, அது சில அந்த பெரிய குருக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவங்க பிஷப்பட்டவர் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பெரிய பதவியை கொடுத்துட்றீங்க, அவன் மட்டும் பின்னால் போனால் அவங்களுக்கு எதிராக நிற்பான் அப்படின்னு ஒன்று. அதனால தான் உடனே அதை விட்டு எடுத்துட்டு ஒரு ரிமோட்டு பங்கு கண்டுபிடிச்சாங்க. கைசிலே கா லாஸ்ட் பங்கு, அது லாஸ்ட் பங்கு. அது என்ன பங்கு கண்டவர்? துறிஞ்சு பூண்டின்னு. ஓகே. இப்போ அதை ரெண்டு பங்காக பிரிச்சிருக்கிறாங்க நூலமே இது. அதனால் அந்த பங்கில் நானே சரி நான் போயிட்டேன். அங்கே ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன், டியூ திருப்பு அதை வச்சுக்கிட்டு அங்கே மேனேஜ் பண்ணிட்டேன் எல்லாரும். அதில் ஒரு 9 சப்ஸ்டேஷன், சில சமயத்தில் மழை காலத்தில் சில ஊருக்கு போக முடியாது, நெல் முட்டிக்கு மேலே நிற்கும் தண்ணி. அப்போ மோட்டர் சைக்கிள் ஏதாவது தப்புள்ள பூந்துட்டு இல்லைன்னா கஷ்டம். ஒரு ஒரு அளவு இவ்வளோ அகலமான இது வந்து கடந்து போகணும். எங்கள் ஊருக்கு போகிறதும் அப்படி தான், அது கடந்து போகணும். இது பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அப்படி நேராக வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான், இப்படி வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஆகும். அப்போ நான் வைசிஎஸ்ல இன்சார்ஜுங்கண்ணா அவங்கள ஒரு பெரிய காமன் மீ இது பயிற்சி ப்ரோக்ராம் கூப்பிட்டேன், எல்லாம் வந்தாங்க. இந்த குறுக்குறோட யாரும் போட மாட்டேன்றாங்க. முதல்ல போய் வெட்டி அந்த ஃபீல்டர் ஒன்றும் இல்லாத கல்லுகள் எல்லாம் போட்டோம்னா அவன் அதை நிரப்புறதை விட பிசா விட்டுற வேண்டியது தான் நினைக்கணும். அதுபோல் நீங்கள் செய்யுங்கடான்னு 300 பேர் வந்ததான். அதுபோல் அந்த ரோடு போட வச்சிட்டான், போய் எல்லாத்தையும் வெட்டி இட்டி செய்யலாம் பண்ணிட்டான். அதை போட்டு விட்ட ஒருப்பாடு. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு பின்னால் பங்கு சேமரம் வந்தவங்க பஞ்சாயத்து இதே சரியாக ரோடு போட்டு கொடுங்கன்னு சொல்லி ரோடு போட்டு விட்டாங்க. அந்த ரோட்டுக்கு என் பேர் வச்சுக்கிறாங்க. அப்படிங்களா? அம்ப்ரோஸ் ரோடு. அம்ப்ரோஸ் ரோடுன்னு. நீங்கள் பங்கு தந்தையாக இருக்கும்போதே வந்து நிறையா புத்தகங்களை எழுதியிருக்கிறீங்க, ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறீங்க, வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பெல்லாம் மேற்கொண்டு பட்டங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக உங்களுடைய பங்கு தந்தை காலம் கண்டிப்பாக இருந்து நினைக்கிறேன். இப்போது 1000 ஆக உயர்த்தப்படுறீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? 1000 ஆக போகிறோம் அப்படிங்கிற மனநிலை இந்த நியூஸ் கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? அதை நான் நினச்சி கூட பார்க்கல. 1000 ஆகும் இந்த கனவுல கூட நான் நினைக்கல. திடீர்னு ஒரு நாள் நுன்ஷோ கூப்பிட்டார் என்ன, காத்திய இந்த டெல்லியில் ஒரு 13 வருஷம் வேலை செஞ்சு காத்திய டைரக்டராக அசிஸ்டண்டாகவும் அவர். அப்போது நிறைய ஃபீஸ்ட்டுகள்லாம் கிறிஸ்மஸ்லாம் அவரே இன்வைட் பண்ணுவார், அவர் இதில் சாப்பிடுவோம். நுன்ஷோன்றது அது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் டெல்லியில் இருக்கப்போ. இவர் இவன் நீ என்னை பார்க்க வா, இன்றைக்கி டெல்லிக்கு வா அப்படின்னு சொன்னார். நானும் ஒன்றும் இல்லாத எப்படியோ இது என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னேன். ஒன்று எனக்கு இந்த இமேஜினேஷன்லாம் கிடையாது. என்ன கூப்பிட்றாருன்னு காலையில் ஃப்ளைட் எடுத்து மெட்ராஸ் டு டெல்லி போயிட்டு அவங்க வீட்டில் முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் டெல்லி மெட்ராஸ் வந்துட்டேன். அங்கே போன உடனே இவன் உட்காரு அப்படின்னா இப்படி தான் வெட்டி பாருங்க உட்காந்தேன். உன்னை வந்து தூத்துக்குடிக்கு விஷ பார்க்குறேன், என்னடா என்ன சொல்கிறதுனே தெரில. நான் சொன்னேன் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக பெரியவங்க நீ இதை செய்யணும்னா ஏற்றுக்கோ, ஆனால் நானாக போய் அது பிடிச்சு வாங்க மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பெரியவங்கன்றதில் ஏற்றுக்கிறேன்ட்டேன், அவ்வளோதான் சொன்னேன். அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு உபதேசம் செய்தேன். ஒரு ஐ எம் சென்டிங் யூ டு வெரி வெரி கஷ்டமான டைஜஸ் ஒன்று அனுப்புகிறேன், அதனால் அங்கே வந்து உனக்கு பிரச்சனை வரும்,
பிரச்சனை உள்ள இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. எக்ஸ்கம்யூனிகேஷன் வரைக்கும் போட்டிருக்கிறாரு, ஆனால் பேப்பர்ஸ் அனுப்பலை. நீ போய் இதெல்லாம் கிளியர் பண்ணணும் போயிட்டு. ஒரு மூணு பெரிய இஷ்யூஸ் கொடுத்தாரு, இதெல்லாம் போய் நீ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எனக்கு அனுப்பணும் அப்படின்னாரு. சரி, நான் செய்ய வேண்டியது செய்கிறேன் அப்படின்னு தான் வந்தேன். இங்கே வந்த உடனே அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார், நான் அவரே வந்து கான்சன்ட்ரேஷன் கூப்பிட்டேன். நான் நீங்கள் ஆயர் பணி நாளில், பணி ஏற்பு நாளில் கண்டிப்பாக ஒரு மோட்டோவோடு நீங்கள் விருது வாக்கோடு நீங்கள் பணியை ஏற்றிருப்பீங்க. அது என்ன விருது வாக்கு? அந்த விருது வாக்கு உங்களுடைய ஆயர் பணி காலங்களில் அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சா? எந்த அளவுக்கு நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படி சொல்லுங்களேன். நிறைவாழ்வை நோக்கி, நிறை வாழ்வை நோக்கி அப்படிங்கிற அதுதான் என்னுடைய ஆயர் மோட்டோ. அதுக்கு ஜான் 10:10 அது பேஜில் இருக்கு. இவர்களுக்கு வாழ்வழிக்க நிறை வாழ்வழிக்கவும் வந்தேன், அதுதான் என்னுடையது. நான் இங்கே வந்தப்போ என்ன கவனிச்சேன்னா, மக்கள் நல்ல பாசமான மக்கள் தான். ஆனால் கோபம் வந்ததுனாலும் ஒரு நிலைக்கு போவாங்க. அவங்கள பயப்பட வேண்டியதில்லை, யாரும் தொடமாட்டாங்க. அப்போசிஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் அதை பற்றி ஒன்றும் அட்டாக்கேஷன் பேசாமல், கடவுள் நம்மளோடு இருக்குது, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் இந்த 14 வருஷத்துலேயும் அவங்கள எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. நான் வந்து என்ன செய்யணும், இதாவது வந்து டைஸில் என்ன செய்யறதுன்னப்போ, இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது நிறைய பேருக்கு. அதுதான் அவங்களுக்கு இது மாதிரி ரிவோல்ட் பண்ண வைக்குது, அவங்களுக்கு கொடுத்து கிடையாது. அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அக்கௌண்ட்டு கற்றுக்கணும் அப்படின்ட்டு, ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் நீங்கள் கொடுக்கணும். அட்லீஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் கூட என்ன வந்துச்சு என்ன செலவு பண்ணிங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துடணும். முக்கியமாக அந்த ஆண்டு கடைசியில் இவங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஆடிட் பண்ணும். அப்போது வந்து பிரிக்கெட் சொல்கிறார், இந்த 4 சாமியாருங்க டைமோடு அனுப்பலை. நான் ஃபோன் அடிப்பேன், அடிப்பேன், என்னங்க சாமி சொல்கிறாங்களே நீங்கள் கூட இப்படி இருப்பீங்க நான் நினைக்கலையே அப்படின்னா, இல்லை இல்லை பாத அனுப்பிச்சிருவேன் எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதனால் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், ஒவ்வொருத்தரும் அந்த கணக்கு கொடுக்கணும்ன்ட்டு. அதனால் இந்த டைசஸில் செல்ஃப் ரிலையன்ஸ் இல்லை அப்போது. ஓகே ஓகே, அதை எப்படியாவது செல்ஃப் ரிலையன்ஸ் உள்ள டைஸஸை மாற்றிட்டு போகணும்னு ஒரு இது. இப்போது வேறு எந்த வழியிலையும் இதே இல்லை. அப்போது இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று கட்டினேன், ஒன்று இருந்துச்சு மிண்டே. அது ஆரம்பித்தது இந்த கோயம்புத்தூர் ஆண்டவர் அம்பரூஸ் ஆரம்பித்தார். இங்கே ஒரு 9 வருஷம் தூத்துக்குடியில் இருந்தேன், அவர் தான் ஆரம்பித்தார். அது கணக்கு பண்ணால் ஒரு வருஷத்தில் 2 கோடி 3 கோடி வரும். அதாவது நாங்கள் போட்ட கணக்குனா 1,000 ஸ்டூடெண்ட் இருந்தால் 1 crore இருக்கு. இத்தனைக்கும் இந்த ஃபீ இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வரும், அது கமிச்சிட்டு ஒரு ரிமார்க் சொல்லிச்சு, நீங்கள் தான் லோவஸ்ட் ஃபீ ஃபிக்ஸிங் பாடி அமங் த இண்டிவிஜுவல் செல்ஃப் ஃபைனான்சிங். அதனால் ஐஆர்எஸ்நாட்டி. அப்புறம் கல்வி நிதினு ஒன்று ஆரம்பித்தேன், மக்கள் படிக்கணும்ன்ட்டு. இந்த டைஸில் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, வந்த உடனே வந்த குருக்கள் எல்லா கடற்கரை ஊர்களெல்லாம் எலுமிட்டி ஸ்கூல் கட்டிட்டாங்க, இருக்குது இந்த பகுதியும் கட்டிட்டாங்க. 330 ஸ்கூல்ஸ் இருக்குங்க கிட்ட. ஹைஸ்கூலுக்கு இப்போ 4-5 ஹை, இப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மிடில்லேருந்து அதுலேருந்து மிடில் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ டீச்சர் சேலரி கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு செல்ஃப் ரிலையன்ட் ஆகிறது என்ன சொன்னால், நீங்கள் 20 லட்சம் கொடுக்கணும், அந்த வட்டியில் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஹைஸ்கூல் வேணுன்னா நீங்கள் 40 லட்சம் கொடுக்கணும், அதை வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். மக்கள் சரி நாங்கள் கொடுத்துட்றோம், படிப்படியாக கொடுக்குறோம், நீ கொடுத்து முடிச்சா தான் ஆரம்பி கொடு வேண்டும். அதனால் வந்துச்சு, அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டாங்க. உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த கடினமான நேரங்கள், மனசை பாதித்த, உங்களையே கலங்கடித்த தருணங்கள் ஏதாவது இருக்குங்களா? அதாவது இப்போ கூட சில சாமியார் என்கிட்ட வந்து, என்னப்பா இப்படி போச்சு, ஒன்று ஏண்டா நீ இப்படி பண்ணுற, கடவுள்கிட்ட போய் சொல்கிற, என்கிட்ட வந்து ஏண்டா சொல்கிற அப்படின்னு நான் திருப்பி விடுவேன். ஏன்னா அது கொண்டு நல்லா உணர்ச்சேன், ஜபத்தால் ஆக முடியாது எதுவும் கிடையாது. ரெண்டாவது இந்த ரோஜி படம் பார்த்தீங்க இல்லையா ரூமில், அவங்க வந்து தூத்துக்குடி தான் ஊர், அந்தோனியர் பங்கு, சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கோயிலே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பாங்களாம்,
விஜி தான் இதாக சொன்னேன். எங்கள் இப்போ விஜியாக இருக்கிறவரு அப்போ பங்குசாமி இருந்தார், இங்கே உட்காந்து தலையில் தட்டி போய் சும்மா உட்காந்து படித்து போயிடுவாரா, திரும்ப வந்து உட்காந்துக்குமா. அதனால் அவங்க ஏதோ கடவுள் அந்த பிகினிங்ல அந்த மாதிரி ஆட்டில் கூப்பிட்டுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜப விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். பீப்புள் ஷுட் பே வந்து எனக்கு இது மாதிரி இம்பார்ட்டன்ஸ்னு அவங்ககிட்ட தான் சொல்வேன். அவங்க ஜபம் பண்ணுவாங்க, அதனால் எல்லாம் கடவுளே எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் எக்ஸ்ட்ராடினரி ட்ரபுள் ஒன்றும் சொல்ல, அப்படி இருந்தாலும் நான் மனசில் அதை ட்ரபுளாக எடுத்துக்க மாட்டேன். சரி வந்து செஞ்சிட்டாங்க, காட் நோஸ் இட் இஸ் இஸ் வெல்னு எடுத்துப்பேன். ஒன்றா ஒரு நாள் ஒரு ஃபாதர் நெக்ஸ்ட் டே என்னை பார்க்க வந்தார், உட்காருங்க ஃபாதர் என்ன எப்படி இருக்கீங்க என்ன, ஏன்னா நான் உங்களுக்கு ஏதாவது கான்சலேஷன் கொடுக்கணும்னு வந்தால் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க பொழுது, எதுக்கு இந்த கான்சலேஷன். நேற்று அந்த இன்னைக்கு வந்து அப்படி அநியாயம் பண்ணானுங்க, வந்து சத்தம் போட்டானுங்க, உங்களெல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ மன ஒடிஞ்சிருப்பீங்கன்னு வந்து. இல்லைப்பா நல்லதாக இருக்கு, ரொம்ப சந்தோஷங்க. அண்ட உங்களுடைய பணி வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போது உங்களுடைய ஆயர் பணி வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழக அளவிலும் சரி அல்லது இந்திய அளவிலும் சரி மிகச்சிறப்பான பொறுப்புகளையெல்லாம் பங்கெடுத்திருப்பீங்க. ஸோ அந்த பொறுப்புகளை பற்றி எங்களோட பயந்துங்களை, அதை எப்படி சிறப்பாக செஞ்சீங்க அப்படிங்கிற சொல்லுங்களேன். துவக்கத்திலேருந்தே நிறைய பொறுப்பு இருந்துச்சு. தமிழ்நாடு பிசினஸ் கான்ஃபரன்ஸில் நீ செக்ரட்டரி ட்ரெஷரர் ஆகு, உனக்கு இந்த கணக்கு வழக்காக பார்க்க தெரியும். நான் அந்த மாதிரி இப்போது சவுத் ஆர்காட் மல்டிபிள் சோஷியல் சர்வீஸ் அல்லது எதாவது இப்போ ஒரு பொண்ணும்னா அவங்க எல்லாம் ஆடிட் ஷீட் முதல்ல எனக்கு அனுப்பிச்சிடணும். நான் அதை பார்த்துட்டு என்னுடைய அப்சர்வேஷனை பிசினஸ் கான்ஃபரன்ஸில் கொடுப்பேன். ஏன்னா நான் ட்ரெஷராக இருந்ததுனால ஆப்ளிகேஷன் ஃபார் தம் டு சென்ட் இட் டு மீ. அந்த மாதிரி வச்சு அது அவங்கள்ட ஒரு இந்த மெத்தடாலஜி ஆஃப் ரைட்டிங் அக்கௌண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் அவங்கள்ட எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இதையும் நான் கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக விட்டுட்டு போனேன். காரித்தாஸ் இந்தியான்னு அது ஒரு அமைப்பில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். காரித்தாஸ் இந்தியாலையும் நான் முதல் 5 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், அப்புறம் டைரக்டர் ஆயிருந்தேன். டைரக்டர் ஆனால் என்ன பார்த்தேன்னா, ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன். அப்போ போய் ஜென்ரல் பாடிக்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் ஆள் நீங்கள் பெர்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கோடி அப்படி எடுத்துருவேன் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க முதல்ல வந்து என்ன பா 3 கோர்ஸ் கோயிலில் கட்டி தெருவில் கொட்டி கிடையாது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தியா அப்படின்னா, நான் உங்களை பணத்தை கேட்கல பெர்மிஷன் கொடுங்கன்னு. சரி போயிட்டு வா சரின்னு போனாங்க. முதல்ல 2.5 கோடி 3 கோடி அப்படின்னா, அப்புறம் போயிட்டு வந்தபாடு ஒரு 3.5 கோடி வாங்கிறேன். பட்டு காளிதாஸ் இந்த வரைக்கும் அந்த அதுக்கப்புறம் அந்த ட்ரெடிஷன் போட்டு இன்றைக்கி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் இதாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அப்போ நான் வந்தப்போ எனக்கு பங்களாதேஷ் ஆப்ரேஷனில் மீதியான 50,000 மட்டும் வச்சுருந்தாங்க கோர்பஸ் சொன்னாங்க. நான் வந்து அதை 6.5 கோடி ஆக்கினேன். அதோடு எங்களுக்கு காரித்தாஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறா போல. அப்புறம் அவங்க அதிகமாக போட்டதுனால அவங்களுக்கு சம்பளத்தை சரியாக போச்சு. இன்றைக்கி காரித்தாஸுடைய செல்ஃப் நிறைவு ரொம்ப சிறப்பு கண்டவர், மிக அழகாக உங்களுடைய அனுபவங்களை பயந்துட்டு வரீங்க. ஆயர் பணி ஓய்வு நிலையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது உங்களுக்கு, என்ன மாதிரியான செயல்பாடு, அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் என்ன, எப்படி ஜப வாழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களோட பயந்துக்கலாம். நான் ஆந்திராந்தப்போ வந்து கண்ணு ரெசொல்யூஷன் எடுத்தினேன், காலையில் 1 மணி நேரம் ஈவினிங் 1 மணி நேரம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால் அப்புறம் சில புத்தகங்கள் எழுதிட்டே இருக்கிறேன், ஆர்டிகிள்ஸ் எழுதுகிறேன். அதனால் ஐ கீப் மை செல் பிஸி. இப்போது இது வரைக்கும் 3வது புத்தகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் டோட்டல் ஹியூமன் லிபரேஷன். நிறைய பேர் ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவோம் உடனே. ஓகே. போன மாதம் பீகார்லேருந்து வந்திருந்தாங்க, ஏன்னா எனக்கு பீகாரில் வேலை செய்து போன்ஸ் கோர்ஸ். நான் டெல்லியில் இருந்தப்போ அப்போ பாட்னர் அவங்க கம்யூனிட்டி இருக்குது, சரி அவங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஜீப் வாங்கிக்கணும், நான் எழுதி அதை போட்டு அவங்க ஜீப் போடுது. இப்போ அவங்க வந்து ஒன்று ப்ரொவின்ஷியல் ஆகிறாங்க, அவங்க இப்போது டீப் இன்டீரியர் ஏரியாவில் சவுத் நார்த்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு
ஒரு சின்ன ஸ்கூல் கட்டணும் அதெல்லாம் அவங்கள்ட்ட அவங்க வந்தாங்க. ரெண்டு நாள் என் கூட இருங்க, நான் எல்லா ப்ராஜெக்ட் எழுதி எல்லா ஏஜென்சிக்கு அனுப்பிடுறேன், நீங்கள் பணம் வரப்போ வரோன்னு. இந்த மாதிரி கைடன்ஸ் செல்பெற முடியாதுன்னா ஆக்சுவலி ப்ராஜெக்டை உட்காந்து அவங்களுக்காக எழுதி கொடுப்பேன். எனக்கு காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 450 ப்ராஜெக்டை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அதனால் ஃபார்மேட் என்னன்றது மனப்பாடம் எங்களுக்கு. அதனால் இவங்களுக்கு அதே ஃபார்மேட்டை எழுதி கொடுப்பேன். சில ஏஜென்சி ஒவ்வொன்று தேர்ந்தாப்பிலையும் கொஞ்சம் எழுதி கொடுத்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று அதில் அட்டாச் பண்ணிவிடுவேன். அதாவது இட் இஸ் நாட் கோர்ஸ் பட் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் தட் தே ஆர் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன். சரிங்க ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக உங்களுடைய அனுபவங்கள், பணிக்கால அனுபவங்கள் எல்லாம் எங்களோடு பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எங்களுக்கும். நிறைய பாடங்களாக இது அமைந்திருக்கிறதுங்கிற எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. இன்றைய மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அருள் ஆசீர் இப்போ எங்களுக்காக கொடுங்களேன். இந்த மாத காட்சி வந்த பொழுதே பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லோரும் ஒன்றா இதுதான் ஆவேற்கணும்னு அப்ரூவ் பண்ணோம். அப்போ அது ஒன்று. அந்த இது மத கட்சியிலையும் இருக்க கொஞ்சம் பண விஷயம்லாம் பார்த்துக்கிறது இன்சார்ஜாக இருந்தோம். அப்போது டேவிட்ன்றவரும் வந்து அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்டேட் பண்ணுறப்பெல்லாம் போய் கூப்பிட்டு இதெல்லாம் காட்டுவார், அதெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். அதனால் நான் பிஷப் கான்ஃபரன்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். கண்டிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய அருளாசிரோட மாத தொலைக்காட்சி மென்மேலும் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. தொடர்ந்து மாத தொலைக்காட்சிகள் ஜெபிங்க. ஜெபிக்கிறான், நீங்கள் நல்லா செய்கிறீங்க, பாராட்டுறேன். நிறைய பேர் மாதா டிவியை டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க ஜெபத்துக்கு பூசைக்கு. ஓல்டு பீப்புளெல்லாம் அதிலே தான் பூசை காட்டுறாங்க. அதுதான், அதனால் அது அதுபோல் இந்த உள்ளத்தின் அருள் வாழ்வுக்கும் மற்ற டிபேட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வச்சுருக்கு. ரொம்ப பாராட்டுகள் தெரியும். நான் நீங்கள் செய்கிற பணி ஒரு கஷ்டமான பணி. இப்போ பாருங்கள், தூக்கிட்டு இங்கே அவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க. அதனால் சிறப்பான பணி, இந்த சிறப்பான பணியை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக மன நிறைவோடு உங்களுடைய பணி இருக்குதுங்க ஆண்டவர், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மாத தொலைக்காட்சி, மாத தொலைக்காட்சியுடைய குடும்பம் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும். நீடிய ஆயுளையும் நல்ல உடலில் சுகத்தையும் அணு பலத்தையும் இறைவன் கொடுத்து வழிநடத்தணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் மாத தொலைக்காட்சிக்காகவும் சிறப்பாக ஜெபிங்க. அன்பிற்குரிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, இவ்வளவு நேரமாக ஆயரவனுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஆயருடைய அனுபவங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்புகிறோம். அந்த வகையில் மெய்ப்பெர் பணி வாரம் நிகழ்ச்சியில் நாளை மற்றொரு ஆயரை சந்தித்து அவரிடமிருந்து அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.